இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு வந்து உயர் சாதியில இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்கறது தப்பு இல்லைன்றாங்க. யாரு அஞ்சு பேருமே சொல்றாங்க. அனைவருக்குமான ஒரு சமத்துவ கொள்கை, இந்த கொள்கை வந்து மீறதாகாதா? இல்ல சார், அதாவது எனக்கு புரியல. அதாவது ஏற்கனவே சார் இடஒதுக்கீடுக்கான நடைமுறையை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதாவது ரீவிசிட் ரிசர்வேஷன், ரீவிசிட் என்ற வார்த்தை என்னுடைய நினைவில் உபயோகப்படுத்துறது RSS தலைவர் மோகன் பகவான். உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் ரிசர்வேஷன் அமல்படுத்தப்படும். அங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐந்து நீதிபதிகளுமே கூட எல்லாமே வந்து உயர் சாதியை ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க தான் இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள். பொதுவாகவே உங்ககிட்டவே நாங்க வந்து அதை மறுபரிசீலனை பண்ணுங்கன்றதுதான் வழக்கமாக முடிவெடுக்க மறுபரிசீலனை பண்ண மாட்டாங்க, வழக்கமா பண்ணுவோம். இது வந்து தமிழ்நாடு மட்டும் இதுல வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நிலையும் ஒரு போற்றுதலுக்குரிய ஸ்டாலின் ஒருத்தர் தான் சார் இதுல வந்து வெளிப்படையா கண்டிச்சு இருக்காரு. பிராமின் சொல்ல சார், உயர் சாதின்னு சொன்னேன், நான் வந்து ஆதிக்க சாதின்னு சொன்னேன். அதனால இதுல வந்து நானே பிராமின் சொல்லுவேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பிரிவினர் வந்து இடஒதுக்கீடுக்குள்ள வரமாட்டாங்க, பிராமின்ஸ் மட்டும். பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அவர்களே அமல்படுத்தல, ஏன்னா அதான் தமிழ்நாட்டோட நிலைமை. 69% வந்து ரொம்ப நைன்த் ஷெட்யூல போடுறது ஜெயலலிதா சார். இந்த நிலைமையில ஒரு மாற்றம் வரணும். அனைவருக்கும் ரெப்ரசன்டேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. மனு நீதி மாதிரி எக்ஸ்க்ளூஷன் நம்ம சொல்லல. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு வழங்கக்கூடிய கூடுதல் 10% இடஒதுக்கீடு செல்லும் என உச்ச நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு பல்வேறு தரப்பிலும் ஒரு விவாதத்தை எழுப்பியுள்ளது. இந்த தீர்ப்பு குறித்து நம்மிடம் விரிவாக பேசுவதற்காக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி திரு ஹரிபரந்தாமன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த தீர்ப்பை வந்து இந்த ஃபுல் பெஞ்ச் இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார், அரசமைப்பு அமர்வு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப நீங்க விவாதத்துல இருக்கீங்க. நம்ம இருக்கோம், அதாவது இதுல உங்களுக்கு கோபம் எல்லாமே இன்னைக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பும் பேர்ல இருக்கு. எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா சார், நீதிமன்ற தீர்ப்பின் பேர்ல கோபமும் அதை பற்றிய விமர்சனமும் இருப்பது வேறு. இதை வந்து எய்தவன் இருக்க அம்பை நோவதாக நான் பார்க்கிறேன். இதை எய்தவன், ஏன்னா தீர்ப்புல சொல்றாங்க இதை எய்தது பாராளுமன்றம். பாராளுமன்றத்துலதான் வந்து 2019 அதை கொண்டு வராங்க. இந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அரசமைப்பு சட்ட திருத்தத்தை வேறு எவராலும் பண்ண முடியாது, பார்லிமெண்ட்ல மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம தமிழக சட்டசபையில் கூட பண்ண முடியாது. அது திமுக வளர்ந்தாலும் பண்ண முடியாது, அதிமுக வளர்ந்தாலும் பண்ண முடியாது, எந்த மாநிலமும் பண்ண முடியாது. அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டுமானால் பாராளுமன்றம் மட்டுமே பண்ண முடியும். அப்படி ஒரு திருத்தத்தை அவர்கள் செய்யறாங்க. அதை கான்ஸ்டி அதுக்குள்ள போக அந்த சட்ட பிரிவு தேவையில்லை. அதாவது அம்பேத்கர் அப்போது உருவாக்கிய அரசமைப்பாவையில் உருவாக்கிய சட்டம் இது 103 திருத்த சட்டம். அதுதான் இந்த 2019 இருக்கிறது. பல முறை திருத்தங்களுக்கு உள்ளாகுது. அந்த திருத்தம் இருக்கு பாருங்க, அந்த அதனால பாராளுமன்றம் பண்ணுது, அதுல எதிர்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில்தான் எதிர்ப்பு. இப்ப இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க பத்திரிகையில பாத்தீங்களா? பிஜேபி இல்ல காங்கிரஸ் வந்து சொல்லுது, நாங்கள் தான் இதை கொண்டு வந்தோம், ஆனா 5 டிலே பண்ணிட்டார் அவரு. நாங்க இதை ஏற்கனவே கொண்டு வந்தோம் இந்த சட்டத்தை, அதை வந்து அதை வந்து காசு பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆட்சி போயிடுது, அதான் இவருதான் லேட் பண்ணார் அதை கொண்டு வரதுக்கு. 2014 2019 வரைக்கும் 5 எடுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு ஜெயராம் ரமேஷ் அவர்களும் ராஜஸ்தானுடைய சீஃப் மினிஸ்டர் கெலட் அவர்களும் சொல்றாங்க. எல்லாரும் அன்னைக்கு எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் மட்டும்தான், தமிழ்நாடு தான் சார் இப்போ நீட்டை எதிர்ப்பது போல இந்தி ஆதிக்கத்தை இந்தி இம்போசிஷன் திணிப்பை எதிர்ப்பது போல இதிலும் நாம் மட்டும்தான் சார் இதில் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் தனித்து. சரியான கொள்கை, நான் சரியானது என்று நான் கருதுகிறேன். சமூக நீதிக்காக நம்முடைய முதல்வர் கூட அதை சொல்லியிருந்தார், 100 சமூக நீதிக்கான போராட்டத்திற்கு இது ஒரு பின்னடைவுன்றார். என்னுடைய பின்னடைவு இன்னைக்கு இல்லை சார், பின்னடைவு வந்து 2019. அந்த பின்னடைவை ஏற்றுக்கொள்கிறது நீதிமன்றம். அப்ப என்ன சொல்லுது,
பாராளுமன்றம் வந்து அதுக்கான அதிகாரத்தின் கீழே பண்ணியிருக்குன்றதான் அதனுடைய சாராம்சமாக பார்க்கிறேன். நான் என்ன பாராளுமன்றத்துக்கு அரசமைப்பு சட்டத்தை திருத்தும் அதிகாரம் இருக்கிறது. என்ன வேணும்? ஒரு சட்டம் போடணும்னா மெஜாரிட்டி போதும். அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 இல்லை, எல்லாரும் ஆதரிச்சாங்க. யார் ஆதரிக்கலை இங்கே? நம்ம திமுக தவிர, அல்லது அப்போது அதிமுக அவங்களும் ஆதரிக்கல. அங்கே லல்லு பிரசாத் யாதவ் கட்சியை தவிர இன்னும் இதோ ஒரு சிலரை தவிர கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் அனைவரும் இதை ஆதரிச்சிருக்காங்க. அப்போ 2/3 மெஜாரிட்டிக்கு பதில் அது வருது. அதனால தான் இந்த இந்த இதை வந்து இந்த அதுதான் இந்த சமூக நீதிக்காக இவர்கள் அனைவரும் செயல்படுகிறார்கள் நான் பார்க்குறேன். பாராளுமன்றம் அப்படின்னு 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுற இந்த தான் உச்ச நீதிமன்றம் நீ சுட்டி காமிக்குது. அப்போது ஒரு அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் வந்தால் அது சரியில்லை, சட்ட விரோதம், அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு லிமிட்டட் பாயிண்ட் தான் சார் இருக்குது. ஒன்று தான், ஒன்று 2/3 இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். ஒன்று ரெண்டு, பேசிக் ஸ்ட்ரக்சர் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படைக்கு விரோதமாக இருக்கா, கான்ஸ்டிடியூஷனையே புரட்டி போடுற மாதிரி இருக்கா? இந்த தீர்ப்பிலேயே வந்து நீதிபதி பீலா திரிவேதி அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு கூடுதலாக இந்த 10% இந்த இடஒதுக்கீடு வழங்குவதை நியாயமற்ற வகைப்பாடுன்னு நம்ம கூற முடியாது. அதே போல இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்த நாடாளுமன்றத்தின் உறுதியான நடவடிக்கையாக வந்து இதை கருத வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே சார். இல்லைங்க, பீலா திரிவேதி இல்லைங்க, மூணு பேர் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 பேர்ல 3 பேர் சொல்லியிருக்காங்க. 5 பேருமே இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு வந்து உயர் சாதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்கறது தப்பு இல்லைன்றாங்க. யாரு? 5 பேருமே சொல்றாங்க. 2 பேர் என்ன வித்தியாசப்படுறாங்கன்னா, இந்த 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 இடஒதுக்கீட்டை பட்டியலினத்தவருக்கும் பழங்குடியினருக்கும் பேக்வேர்டுக்கும் தரணும், இந்த அங்க இருக்கக்கூடிய பூவருக்கும் தரணும்ன்றாங்க. அதுதான் வித்தியாசம். இவங்க பாராளுமன்றம் சொன்னதை நாங்கள் அப்படியே ஏத்துக்கிறோன்றாங்க. மீதி 3 பேரும் தினேஷ் ஜஸ்டிஸ் தினேஷ் மகேஸ்வரியும் பீலா திரிவேதி அவர்களும் ஜஸ்டிஸ் பர்திவாலா அவர்களும் ஏத்துக்கிறாங்க. அதில் சொல்றது என்ன, எல்லாருமே 3 கேள்வி கேட்கறாங்க சார். 3 கேள்வியில் முதல் கேள்வியில் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. பொருளாதார அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்கறத வந்து எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. ரெண்டாவது என்ன அடுத்த கட்டம் என்னன்னா, நாமளே இந்த இதில் வாதாடியவர்களே கூட என்ன சொன்னாங்கன்னா, சரி இருக்கட்டும், ஏழைகளை கொடுங்க, எல்லா ஏழைக்கும் கொடுங்க. இதில் ஏன் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஏழைக்கு இல்லை, இந்த 10%க்குள்ள பழங்குடிக்கு இல்லை, பேக்வர்டில் இருக்கவங்களுக்கு இல்லைன்றீங்க. யார் ஏழைன்ற வரையறுப்புக்குள்ள இவங்க சொல்ற வரையறுப்பு 8 லட்சம், அது கூட வச்சுங்க. இன்னைக்கு இந்து தலையங்கத்தில் அதை சொல்லியிருக்காங்க. அதே அதாவது எஸ்சி எஸ்டி பிசியை இதில் இருந்து விலக்குவது, 10% ரிசர்வேஷன்லேருந்து விலக்குவது அந்த ஏழைகளை தப்புன்றாங்க. 8 லட்சம் அதிகம், 2.5 லட்சம் இருக்கணும். ஏன் 2.5 லட்சம்னா 2.5 லட்சத்துக்கு மேலே இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் உண்டு அப்படின்றாங்க. சார், ஒரு சின்ன கேள்வி, இப்படி விளக்குவது வந்து இந்த அரசியல் சாசன பிரிவு 16(1)(4)படி இது அனைவருக்குமான ஒரு சமத்துவ கொள்கை, இந்த கொள்கை வந்து மீறதாகாதா? இல்ல சார், அதாவது எனக்கு புரியல. அதாவது ஏற்கனவே சார் 16(4) வந்து 16(4) வேலை சம்பந்தமாக வேலை வந்து எஸ்சி எஸ்டி பிசிக்கு ரிசர்வேஷன் தரத்துக்கான ஏற்பாடு பண்ணுது. அது ஏற்பாடு பண்றதுக்கு என்ன நிபந்தனை விதிக்குதுன்னா, இவர்கள் வேலையில் போதிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைன்னா, அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா கொடுக்கணும்ன்றது. அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் தேவையில்லை சார் இன்னைக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பதவிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய துப்புரவாளர் பணி, ஸ்கேவஞ்சர் இல்லை, ஒரு கிளார்க்கு எடுத்துக்காதீங்க. மீதி எந்த பதவி எடுத்துக்கிட்டாலும் நான் சொல்ற இந்த பிரிவினர் இருக்காங்க பாருங்க, ரிசர்வ் கேட்டகரி, நான் சொன்ன பிரிவினர்கள் இல்லை என்பதுதான் இன்னும் கூட உண்மை. 75 ஆண்டு பொறுத்து கூட இதுதான் உண்மை. இன்னைக்கு தற்போது இருக்கிற சூழல்ல வந்து இடஒதுக்கீடுக்கான நடைமுறை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அது அது ஆக்சுவலி அதுல அது அது திருமதி அத பீலா திரிவேதி இருக்காங்கல்ல, அவங்க அந்த வாதத்தை சொல்றாங்க சார். அதாவது டு ரீவிசிட் ரிசர்வேஷன்றாங்க. ரீவிசிட்ன்ற வார்த்தையை என்னுடைய நினைவில் உபயோகப்படுத்துறது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகாவத். அவர் வந்து பேசுறாரு, ஏதோ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கலாம், 3 ஆண்டு, அதை வந்து ரிசர்வேஷன் சம்பந்தமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அப்படின்னா என்னென்ன சார்? கிட்டத்தட்ட காலி பண்றதுன்றது வேற பொருளை சொல்றது. ரீவிசிட் பண்ணோம் அப்படின்றதும் டைம் ஸ்பேன்ற வார்த்தை யூஸ் படுத்துறாங்க. கால வரையறை வைக்கணும். எதுக்கு?
இதே இது கல்விக்கும் வேலை வாய்ப்புக்குமான இடஒதுக்கீடு. இப்போ நீங்கள் நான் எப்போ சார், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு பல்கலைக்கழகம் எடுத்துங்க, அந்த ஒரு இந்த தமிழ்நாட்டு கணக்கில் எடுத்துக்காதீங்க. தமிழ்நாடு வந்து 130 கோடியில் நம்ம 7 கோடி 8 கோடி 122 கோடி இருக்கக்கூடிய மற்ற இடங்களில், குறிப்பாக வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பல்கலைக்கழகம் அல்லது ஒரு நீதிமன்றத்திலேயே ஒரு 100 நீதிபதிகள் இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்களே 80-90 பேர் இருக்காங்க, தமிழ்நாடு போல இருக்காது. அப்போ இதுல ஒரு மாற்றம் வந்ததுன்னா ரிசர்வேஷன் தேவையில்லை. யார் ரிசர்வேஷன் பெர்மனண்டா இருக்கணும்ன்றது அல்ல, இதுல அடிக்கவே ரெப்ரசன்டேஷன் தான் அடிப்படையாக பார்க்கிறோம், கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும். அதே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ரீவிசிட் பண்ணோம் அப்படின்றாங்க. அப்புறம் 15 வந்து கல்விக்கான ரிசர்வேஷன், 16 வந்து வேலை வாய்ப்புக்கான ரிசர்வேஷன், அதில் கால வரையறை வைக்கணும்ன்றத இவங்க சொல்கிறாங்க, அதில் அதை திருத்தம் கொண்டு வந்து வைக்கணுன்றாங்க. அது நமக்கு ஆட்சேபகரமானது அப்படின்றது. ஏன்னா இந்த தீர்ப்புக்கு தாண்டிய விஷயம், இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் நான் என்ன பண்ண முடியும், பாராளுமன்றம் இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு, இது ஒரு அரசியல். அதில் தினேஷ் பகேஸ்வரி வந்து அவர் சொல்கிறாரு, ஜஸ்டிஸ் கண்ணாவுடைய தீர்ப்பெல்லாம் கோட் பண்ணி, இதை வந்து நீங்கள் நீங்கள் பாராளுமன்றத்தோட மோதுங்க, அங்கே திருத்தம் கொண்டு வாங்க, இதை ரத்து பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்படி சொன்னா கவலை இல்லை. அதை தாண்டி நீங்கள் சொல்வது போல ரிசர்வேஷனை ரீவிசிட் பண்ணுன்றது ஆட்சேபனைக்குரியது, சரிதான் நீங்கள் ஐயா நீங்க சொல்வது சரிதான். அதே மாதிரி திரு பர்திவாலா அவர்கள் கூட சொல்றாரு, தீர்ப்பினுடைய இறுதியில தவறா சொல்றாரு அவர். அவரை பொறுத்தவரையில ரிசர்வேஷன் வந்து அம்பேத்கர் வந்து 10 ஆண்டு தான் சொன்னார், 10 ஆண்டு அவர் சொன்னது கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது எம்எல்ஏ எம்பிக்களுக்கு, கல்விக்கும் இடஒதுக்கு வேலைக்குமான இடஒதுக்கீடு அல்ல. அவர் 10 ஆண்டு தவறாக சொல்கிறார், 10 ஆண்டு இருக்கிறது நீட்டி கொண்டே வரார்கள். அது இதுக்காக அல்ல, நம்ம இங்க விவாதம் பண்ணுவது அரசியல் ரிசர்வேஷன் அல்ல, பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் அல்ல. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 69% இடஒதுக்கீடு வந்து இருக்கு. இப்போ இந்த 50% இந்த சீலிங் லிமிட்டை வந்து இந்த இப்போ நேற்று கொடுக்கப்பட்ட அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த ஃபுல் பெஞ்ச் தீர்ப்பு வந்து அதை தாண்டி போகும்போது, இப்போ குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 69% இடஒதுக்கீடு வந்து அதுக்கு வந்து ஃபேவரா இருக்குங்களா, இந்த ஜட்ஜ்மென்ட் காப்பாற்றப்படுமான்னு கேக்குறீங்க? ஆமாங்க, அது ஃபேவரா இருக்கா சார்? 69% இடஒதுக்கீட்டை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. வழக்கு போட்டவங்க என்ன வாதாடி இருக்காங்கன்னா, 50% மேல இருக்கக்கூடாதுன்றது அவங்க வாதம். நேற்று சொன்ன வழக்கு எவ்வளவு தூரம் நமக்கு உபயோகமா இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 50% என்ற அந்த கேப் இருக்கு பாருங்க, அந்த லிமிட்டு, அது கம்யூனல் ரிசர்வேஷன், சாதி அடிப்படையில் அந்த இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனுக்கு தான். இந்த சாதிகள்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றதுக்காக கொடுக்கறதா 50%, இதுக்கு கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க. எனவே அது அந்த வழக்கு வந்து வரும்போது நம்ம வந்து ஒரு 9th ஷெட்யூல்ல இருந்தா கூட நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல. எனவே அங்க வரும்போது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாதுங்க. ஏன்னா உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் ரிசர்வேஷன் அமல்படுத்தப்படுறது இல்லை. அங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய 5 நீதிபதிகளுமே கூட எல்லாமே வந்து உயர் சாதியை ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க தான் இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள். பொதுவாகவே அப்ப மொத்தம் 34 பேர் சாங்ஷன் ஸ்ட்ரென்த், அநேகமா இப்ப 30 பேரோ 31 பேரோ இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட மிக பெரும்பான்மையானவர்கள். ஏன்னா டேட்டா கிடையாது சார், ஏன்னா சாதியை பற்றி அவங்க டேட்டா வைக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு நமக்கு நடைமுறை உண்மையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம் எப்படின்றத, அதானே தவிர அவங்க போட்டு போய் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா அவங்க அந்த காஸ்ட் டேட்டா வைக்கிறது இல்லை, அதான் பார்த்தா உண்மையில் அதுதான் இன்னைக்கு அளவுகோல். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது இதில் வந்து பிராமணர்கள் மட்டுமே, இதில் வந்து உயர் சாதியினர் மட்டுமே வரமாட்டாங்க, ரெட்டியார்ல ஒரு பிரிவு உள்ள வருவாங்க, அதே போல சாமியார்கள் வந்து ஒரு பிரிவு, அந்த லப்பை ராவுத்தர் அப்படிங்கிறவங்க அந்த காமன் அந்த இடஒதுக்கீடுக்குள்ள வராதவங்களா இந்த 10% இடபிள்யூஎஸ்க்குள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு சார். சார் நீங்க சொல்றதுல நான் கூட இப்ப எப்பவும் பிராமின் சொல்ல சார், உயர் சாதின்னு சொன்னேன், நான் வந்து ஆதிக்க சாதின்னு சொன்னேன், அதனால இதுல வந்து நானே பிராமின்னு சொல்லல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பிரிவினர் வந்து இடஒதுக்கீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. நான் பிராமின்ஸ் மட்டும் இல்லை, கம்மானாயிட்டிஸ் வரமாட்டாங்க, வேளாளர்கள் வரமாட்டாங்க, அதே மாதிரி பல பிரிவினர்கள் வராமல் இருக்கலாம். அவங்கெல்லாம் அவங்களாம் மிக 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 சொற்பமான எண்ணிக்கை இருப்பாங்க சார்.
திருநெல்வேலி பிள்ளைமாரோ அல்லது வேளாளர்களோ இவங்களுடைய எண்ணிக்கையே என்ன 5% இருக்குமா 8% இருக்குமா தெரியல. அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சொல்ற விவாதமே. அதெல்லாம் அவங்க கொடுக்க வேண்டாம்னு கூட இல்ல, ஏழைகளுக்குன்னா எல்லா ஏழைகளுக்கும் கொடுங்களேன்றதான் சொல்றாங்க. இதுல என்ன ஆட்சேபணம் இருக்கு? ஏற்கனவே இது வந்து ஓபன் கோட்டாவில் இருந்தது, அதுல இருந்து 10,000 எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஓபன் கோட்டாவில் ஒரு எல்லாமே போலாம். இப்போ நான் எல்லாரும் போக சொல்ல, எஸ்சியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மட்டும் கொடுங்க. எஸ்டியில் இருக்கக்கூடிய ஏழை இல்லை, என்ன ஏழைக்கான அளவுகோல் வைக்கிறீங்களோ அந்த அளவுகோல், 8 லட்சம்னா 8 லட்சம், நாளைக்கு 3 லட்சம் வைக்கிறீங்கன்னா 3 லட்சம் குறைக்கிறீங்கன்னா அப்படின்றதுதான் இன்னைக்கு இங்கே வாதமாக விற்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தில் அந்த வாதம் வைக்கப்பட்டது, அந்த வாதத்தை இரு நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டார்கள், 3 நீதிபதிகள் மறுத்துவிட்டார்கள். இன்னைக்கு ஹிந்துவில் அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் ஒத்துக்கல. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு பதிலாக அவங்க அந்த வெற்றியை கொண்டாடுறாங்க. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன் மற்ற எல்லா கட்சியுமே சார், நீங்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இதை வந்து அதை ஆதரிக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் பொதுவுடைமை கட்சிகள் உட்பட இதுல வாய் திறக்கல பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் எவ்வளவு பேசுறாங்க. பெரும்பான்மையான மாநிலங்கள்ல இருக்க மக்களுக்கு இது ஒரு பயனுள்ளதா இருக்குன்னு தானே இல்ல சார் எனக்கு. நான் வந்து அதாவது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்? உயர் சாதியில் இருக்கவங்களுக்கு, உயர் சாதிக்கு பயனுள்ளதா இருக்கும். உயர் சாதி ஆல்ரெடி எல்லாத்தையும் கூடல இருக்காங்க, அவங்க எண்ணிக்கையை விட கூட இருக்காங்களா இல்லையா? அவங்க எண்ணிக்கை எவ்வளவு சார் பாப்புலேஷன்ல? இங்க தமிழ்நாட்டில் விட்டுருங்க, தமிழ்நாட்டோட யூபியில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 5% இருப்பாங்க. ஆனால் யூபியில வந்து சர்வீஸ்ல எடுத்துக்கிட்டீங்களா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எடுத்துக்கிட்டா 80% இருப்பாங்க அவங்க ஆதிக்க சாதி. நான் பிராமின் மட்டும் சொல்லல, தயவு செய்து பிராமின் மட்டும் இல்ல, அங்கே வந்து சத்திரியர்கள் வருவார்கள். நம்ம ஊர் தமிழ்நாட்டில் சத்திரியர்கள் கிடையாது. அதே மாதிரி அங்கே வைசியாஸ் வருவாங்க, பனியாஸ் வருவாங்க வடக்கே, அவங்க எல்லாம் சேர்ந்தா 5% அதிகபட்சம் இருப்பாங்க. 20 கூட இருக்காதுன்னு எங்க கருத்து சார், 20 கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, 15 தான் இருப்பாங்க. அவங்க 5%ல 10% கொடுக்குறாங்க. இப்போ மீதி எல்லாம் இப்போ பிசியின் பேக்வர்ட் கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50% இருக்க மாட்டாங்களா குறைஞ்சபட்சம்? இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ரிவ்யூ பெடிஷன் போனாங்க அப்படின்னாக்க, இது என்ன என்ன மாதிரியான ஒரு சாதக பாதகம் இருக்குங்க சார்? சார் அதாவது இதை வந்து கோர்ட்ல வந்து இப்போ இந்த இன்னைக்கு தீர்ப்பை பற்றி என்ன சொல்ல முடியுமா, என்ன மாதிரி தீர்ப்பு வரும் அப்படின்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா தீர்ப்பு வந்து என்ன வரும்ன்ட்டு சொல்றது வந்து இப்போ ரிவ்யூ போட்டால் என்ன ஆகும் அப்படின்ற ரிவ்யூ வழக்கமாக ரிவ்யூ வந்து மேல்முறையீடு கிடையாது. நீங்கள் உங்ககிட்டவே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, உங்ககிட்டவே நாங்கள் வந்து அதை மறுபரிசீலனை பண்ணுங்கன்றது தான். வழக்கமாக முடிவு எடுத்தவர் மறுபரிசீலனை பண்ண மாட்டார், நான் இப்போ வழக்கமாக பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே பிஜேபி இருக்கக்கூடிய காலத்தில் சபரிமலையில் அப்படி பண்ணுறாங்க. அப்படி என்ன நடக்குதுன்னா அதை சொல்லணும், 4 நீதிபதிகள் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர், ஜஸ்டிஸ் கன்வில்கர், ஜஸ்டிஸ் நாரிமன், ஜஸ்டிஸ் சந்திரசூட், 4 பேரும் பெண்கள் வந்து போகலாம் இந்த கோயிலுக்கு அப்படின்றாங்க. ஒருவர் மட்டும், ஒரு பெண் நீதிபதி இந்து மல்கோத்ரா மட்டும் போகக்கூடாதுன்னு தீர்ப்பு சொல்கிறாங்க. அப்போது ரிவ்யூ போடுறாங்க, அந்த ரிவ்யூனா மறுபரிசீலனை பண்ண சொல்லி போடுறாங்க, பரிசீலனை பண்ணுங்க. மறுபரிசீலனையில் என்ன கேட்குறாங்க, இந்த பிரச்சனையை பெரிய அமர்வுக்கு அனுப்புங்க, 9 நீதிபதிகள் அமர்வுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்கறாங்க. 9 என்று நினைக்கிறேன், 7 9 9 நினைக்கிறேன். சார் ஒரு சொல்லி முடிக்கிறேன் கேளுங்க, இதை சொல்லி முடிக்கிறேன். இதில் என்ன ஆகுது, இதில் 4 பேர்ல அதை ரிவ்யூ வர்றதுக்குள்ள தீபக் மிஸ்ரா அவர்கள் ஓய்வு பெறுகிறார், ரிட்டையர் ஆயிடுறாரு. அந்த இடத்துக்கு ரஞ்சன் கோகாய் வராரு. ரஞ்சன் கோகாய் வந்து 4-1 பதிலாக 2 ஆயிடுறாங்க. அவர் வந்து அந்த பக்கம் ரிவ்யூவை வந்து விசாரிக்கலான்னு முடிவு போறாரு. ரிவ்யூவை வந்து ஜஸ்டிஸ் நாரிமன்னும் ஜஸ்டிஸ் சந்திரசூட்டும் டிஸ்மிஸ் பண்றாங்க. இவர் கோகாயும் கன்வில்கரும் அந்த அம்மா ஏற்கனவே கொடுத்தவங்களும் 3 பேரும் நாங்கள் ரிவ்யூவை விசாரணைக்கு ஏற்று லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புறோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எதனா இங்க நடக்குமான்னு எனக்கு தெரியாது, நீங்க தான் முடிவு பண்ணுங்க. ரிவ்யூ வந்து எவ்வளவு தூரம் நடக்கும் என்பது இங்க நான் அதனுக்காக நான் அதனால முதலெடுத்தோன்னே சொன்னேன். இது ஒரு கோர்ட்டே சொல்லுது, இது ஒரு அரசியல் பிரச்சனை. பாராளுமன்றத்தோட நீங்க சண்டை போட மாட்டீங்க, நீதிமன்றத்துல நீங்க சண்டை போடுறீங்க, நீதிமன்றத்துக்கு என் கோபம் வருது. யார் இந்த உருவாக்கியது யார்? தமிழ்நாடு அரசு வந்து அதாவது அரசு பணிகள் உள்ள அனைத்து நிலைகளிலும் வந்து இந்த சமூக நீதி கொள்கைகளை செயல்படுத்துவதற்காக வந்து ஒரு சட்ட நிபுணர் குழுவையும் ஒரு வழக்கறிஞர்கள் நிபுணர் குழுவையும் வந்து அரசு வந்து அமைச்சிருக்கு. அதே போல வந்து 12ஆம் தேதி வந்து முதலமைச்சர் தலைமையில அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டப்படுது. இது வந்து இது மாநில அரசு, இந்த தீர்ப்பு வந்து மாநில அரசு கண்டிப்பா கட்டுப்படுத்தும். இதுல மாநிலத்தை மாநிலத்தை கட்டுப்படுத்தாது ஐயா, தயவு செய்து மாநிலத்தை கட்டுப்படுத்தாது. ஏன்னா 2019லயே இந்த சட்டம் வந்துடுது, 2019ல இருந்து 2021 வரைக்கும் அதிமுக அமல்படுத்தலையே.
சார். அது எனவே அதோட இல்ல, ரெண்டு தகவலை மீண்டும் சொல்றேன். ஒன்னு, இது இந்த சட்டம், இந்த சட்டத்தை காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்தில் அமல்படுத்திட்டாங்க. இதை இங்கே தான் அமல்படுத்த 19 வந்துடுது, 19 ஜனவரி என்று நினைக்கிறேன் வந்துடுது. இப்போ அதே மாதிரி சார், பேக்வர்ட் கிளாஸுக்கு கிரிமி லேயர் இருக்கு பாருங்க. பேக்வர்ட் கிளாஸுக்கு ரிசர்வேஷன் வந்து வருமான வரம்பு வைக்கிறாங்க மீதி மாநிலத்திலாம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை சார். அதை அதை மண்டல் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு வரம்பு வைக்க சொல்லிச்சு, ஆனால் அதை நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கல, இன்றைக்கி வரைக்கும் ஏற்றுக்கல, இன்றைக்கு வரைக்கும் வரம்பு கிடையாது. எனவே தமிழ்நாடு, அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், இது வந்து தமிழ்நாடு மட்டும் இதில் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நிலையும் ஒரு போற்றுதலுக்குரிய. இப்போ நீங்கள் ஸ்டாலின் ஒத்தரை தான் சார் இதில் வந்து வெளிப்பட இன்னைக்கு கண்டிச்சிருக்காரு, இது 100 கால சமூக நீதி போராட்டத்துக்கான ஒரு பின்னடைவு அப்படின்ற ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, வேறு யாரும் சொல்லியே. எனவே தமிழ்நாட்டில் அதனால தான் பழனிசாமியை, எடப்பாடி பழனிசாமி அவர்களே அமல்படுத்தலைன்ற, ஏன்னா அதான் தமிழ்நாட்டோட நிலைமை. 69% வந்து 9th ஷெட்யூல கூட ஜெயலலிதா சார். இப்ப அதுதான் இங்க கேள்வியா, ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. அந்த 69% இடஒதுக்கீடு வந்து இந்த தீர்ப்புனால பாதிக்கப்படுமா படாதா? அதாவது அது அந்த கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்ல முடியாது சார். ஏன்னா இன்றும் இன்னும் ஆபத்து இருக்குன்னு மட்டும் சொல்லலாம், இன்னும் அந்த வழக்கு வந்து அந்த இடத்துக்கு முடிவு வரல. ஏன்னா இந்த 3 நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, 50%க்கு கேப்ன்றது இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கு, ஆனால் இதுக்கு கிடையாதுன்றாங்க. உயர் சாதிக்கான பொருளாதார அடிப்படையில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனுக்கு அது 10% கிடையாது, அதனால 50 தனியே, இது 10 தனியன்றாங்க. எனவே அங்கே 69 சம்பந்தமான விவாதம் வரும்போது அந்த விவாதம் இந்த அவங்க வாதாடுவாங்க. 9th ஷெட்யூல போட்டது நமக்கு இதுவாக இருந்தாலும் அது கூட கோர்ட்டினுடைய பரிசீலனைக்கு உட்பட்டது. கோர்ட்டு வந்து 50ன்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் கிடையாது, சில நேரங்களில் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு, அதனால் அதை வாதாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய இன்னைக்கு காம்போசிஷன் நான் சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அங்கே வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி வந்து உச்ச நீதிமன்றத்தில் இல்லாத இருக்கு பாருங்க, ஈக்குவலாக. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க சார், இதுவரையில் 1950 இன்னைக்கு வரைக்கும் எஸ்சி ஜட்ஜஸ் டோட்டலி 6 பேர் தான் சார் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எஸ்சி ஜட்ஜஸ் எஸ்டி என்னுடைய கருத்து 0 நினைக்கிறேன். எஸ்டி அப்புறம் பிசி, தமிழ்நாட்டிலேருந்து ரத்தன்வேல் பண்ணியன் தான் ஃபஸ்ட்டு எஸ் பிசி ஜட்ஜுன்னு நான் நினைக்கிறேன். அப்போது இப்போ தமிழ்நாட்டில் தான் ஜஸ்டிஸ் பானுமதி, இப்போ ஜஸ்டிஸ் சுந்தரேஷ் அப்படின்றது பல மாநிலங்கள்லேருந்து கிடையவே கிடையாது. இந்த நிலைமையில் ஒரு மாற்றம் வரணும், அனைவருக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணும் தான் சார் சொல்கிறோம். அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை, மனு நீதி மாதிரி எக்ஸ்க்ளூஷன் நம்ம சொல்லலை, அனைவருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இவர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தவரும் வடங்குடியினரும் இந்த பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை உயர் பதவிகளில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்களை கொடுக்கணுன்றதான் முன்னாடி பேசிட்டு இருக்கோம். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.